ஹாய், புள்ளி பாய் ஆப் அப்புறம் சுள்ளி டீல்ஸ் ஆப் இந்த ரெண்டு அப்ளிகேஷன் மூலமாக இப்போ நடந்துகிட்டு இருக்க கேஸோட அடுத்தடுத்த விசாரணை முடிவுகள் நம்ம நாட்டோட மதசார்பின்மை கொள்கைக்கே பேராபத்தான் முடிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. பிகாஸ் நம்ம நாட்டில் மதத்தின் பேரில் அரசியல் பண்ணால் அதோட விளைவு எப்படி போய் முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டு கேஸுமே வெளிச்சம் போட்டு காட்டிகிட்டு இருக்கு. இந்த புள்ளி பாய் ஆப் அப்புறம் சுள்ளி டீல்ஸ் ஆப் இந்த ரெண்டு அப்ளிகேஷனோட நோக்கம் ஒன்று தான், பெண்களை ஏலம் விடுறது, எஸ்பெஷலி முஸ்லிம் பெண்களை ஏலம் விடுறது. பெண்களோட ப்ரொஃபைல் சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ்லேருந்து அவங்களோட இன்ஃபர்மேஷனையும் ஃபோட்டோஸையும் கலெக்ட் பண்ணி இங்கே ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி இந்த பெண் ஃபார் சேல்னு சொல்லி வாங்குறவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு ஏலம் விடுறது தான் இந்த ரெண்டு அப்ளிகேஷனோட நோக்கம். இப்போ நம்ம எல்லாருமே யோசிப்போம், இதை பண்ணது ஏதாவது கிரிமினல் கேங்காக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மதத்தின் பேரில் நம்ம நாட்டில் நிறைய இயக்கங்கள் இருக்குது, அந்த இயக்கங்களாக இருக்கலாம், இப்படிலாம் நமக்கு யோசிக்க தோணும். ஆனால் அதுதான் இல்லை. இந்த சுள்ளி டீல்ஸ் ஆப்பை உருவாக்கணும் வயசு 26, புள்ளி பாய் ஆப்பை உருவாக்கினவனோட வயசு 21, ரெண்டு பேருமே நல்லா படிச்ச டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ மதத்தின் பேரில் அரசியல் பண்ணும்போது அது அடுத்த தலைமுறை மேலே எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு காந்தி டாக்ஸ். இப்போ இந்த புள்ளி பாய் அப்ளிகேஷன் சுள்ளி டீல்ஸ் அப்ளிகேஷனை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த ரெண்டு அப்ளிகேஷனுமே கிட்ஹப்னு சொல்லப்படுற ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்மில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது கரெக்டாக சொல்லணும்னா டிசம்பர் 2021 டைம்லேயே சுள்ளி டீல்ஸ் அப்ளிகேஷன் பிரச்சனை ரிப்போர்ட் ஆயிருச்சு கேஸாக. அண்ட் நியூ இயர் பிறந்த உடனே 2022 ஸ்டார்டிங்கில் இருந்து புள்ளி பாய் அப்ளிகேஷனோட பிரச்சனை கேஸாக ரிப்போர்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த ரெண்டு அப்ளிகேஷனுக்கும் இடையில இருக்கிற ஒரே சிமிலாரிட்டி, ரெண்டுமே பெண்களை ஏலம் விடுற அப்ளிகேஷனாக இருந்திருக்கு. அண்ட் அந்த ரெண்டு அப்ளிகேஷன்லேயுமே அதிகமாக இருந்த பெண்களோட இன்ஃபர்மேஷன் முஸ்லீம் பெண்களோட இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இது வந்து பெண்களோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்களோட ப்ரொஃபைல்லிருந்து இந்த எடுத்து இந்த அப்ளிகேஷனை உருவாக்கி இதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இது கிட்ஹப்னு சொல்லப்படுற ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்முக்குள்ளே இருந்த வரைக்கும் கொஞ்சம் பேர்கிட்ட தான் இதை ரீச் ஆகிட்டு இருந்திருக்கு. பட் காலிஸ்தானி இயக்கங்கள் பேரில் ட்விட்டரில் நிறைய ஃபேக் அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணி அந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸில் இருந்து இந்த புள்ளி பாய் அப்ளிகேஷனையும் சுள்ளி டீல்ஸ் அப்ளிகேஷனையும் ஹேஷ்டாக் புள்ளி பாய், ஹேஷ்டாக் சுள்ளி டீல்ஸ், ஹேஷ்டாக் சுள்ளி பாய் இந்த மாதிரியான ஹேஷ்டாகை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு அப்ளிகேஷனையும் தொடர்ந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட விளைவாக இந்தியாவில் இந்த ரெண்டு அப்ளிகேஷனுமே ட்ரெண்டிங்க்கு போய் நிறையா பேர் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணதோட விளைவாக நிறைய பெண்களோட ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் கொஞ்சம் லேட்டராதான் அந்த பெண்களுக்கெல்லாம் இந்த உண்மை தெரிய ஆரம்பிச்சிருக்கு, அவங்களோட ஃபோட்டோஸ் தான் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அல்டிமேட்டாக இது மென்டல் ஹராஸ்மெண்ட் யாருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு அப்ளிகேஷன்லையும் வெளிவந்த ஃபோட்டோஸில் இருக்கிற உண்மையான பெண்களுக்கு தான் மென்டல் ஹராஸ்மெண்ட் போய் முடிஞ்சது. இது வெளியிலிருந்து பார்க்கும்போது சைபர் கிரைம் பிரச்சனை மாதிரி தெரிஞ்சாலும் இது கண்டிப்பாக மத அரசியலோட விளைவு தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி நான் பின்னாடி வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஏதாவது ட்ரேட் நடந்திருக்குதா அப்படிங்கிறத பார்த்தா, அதாவது இந்த ரெண்டு அப்ளிகேஷனோட நோக்கமுமே பெண்களை அதில் ஏலம் விடுறது தான், அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், பெண்கள் ஏலம் விடப்பட்டிருக்காங்க அப்போ அந்த பெண்களை யாரோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த ரெண்டு அப்ளிகேஷன் மூலமாகவும் அது நடக்கலை. அதாவது பெண்கள் ஏலம் விடப்பட்டிருக்காங்க ஆனால் எந்த பெண்களையும் யாரும் வாங்கலை, அதுதான் உண்மை. ஸோ இதை இந்த இடத்துல தான் நான் மத அரசியல் உள்ள வருதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த அப்ளிகேஷன் மூலமாக பெண்கள் ஏலம் விடப்பட்டு அதை ஒரு கேங் வாங்கியிருக்காங்க, அந்த பெண்களை காசு கொடுத்து ஒரு கேங் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இது கிரிமினல் ஆக்டிவிட்டி. அதாவது என்ன சொல்லலாம்னா இது ஹியூமன் டிராஃபிக்கிங்னு சொல்லலாம். செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷனுக்காண்டியோ இல்லை ஆர்கன்ஸுக்காண்டியோ இப்படின்னு நம்ம எதை வேணால் கொண்டு போயிடலாம். ஆனால் இது எல்லாமே எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அடிப்படையில் போயிடும், பொருளாதார அடிப்படையில் போயிடும் இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டி. இந்த அப்ளிகேஷன்ஸுக்குள்ள ட்ரேட் நடந்திருந்தா, ஆனா ரெண்டு அப்ளிகேஷன்ஸுக்குள்ளேயும் ட்ரேட் நடக்கல, எந்த பெண்ணும் விற்கப்படல, எந்த பெண்ணையும் யாரும் வாங்கல. சோ இந்த ரெண்டு அப்ளிகேஷன்ஸோட ஒரே நோக்கம்
பெண்களை அவமானப்படுத்துறது, அவங்கள டீஃபேம் பண்ணுறது, எஸ்பெஷலி முஸ்லீம் பெண்களை அவமானப்படுத்துறது தான் இந்த ரெண்டு அப்ளிகேஷன்ஸோட ஒரே நோக்கம். ஏன்னா இந்த ரெண்டு அப்ளிகேஷன்ஸ்லையும் எந்த ட்ரேடும் நடக்கலை. ஸோ இப்போ தான் இந்த மத அரசியல் உள்ளே வந்திருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா இந்த அப்ளிகேஷன்ஸை டிசைன் பண்ண மாஸ்டர் மைண்டுன்னு சொல்லலாம். இப்போ இந்த சுல்லி டீல்ஸ் அப்ளிகேஷனை டிசைன் பண்ண மாஸ்டர் மைண்டு 26 வயசு ஓம் தாக்கூர். இவர் பிசிஏ படித்தவர், பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், டெக்னாலஜி எக்ஸ்பர்ட். தென் இந்த சுல்லி டீல்ஸ் ஆப் மாதிரியே இருக்கிற புலி பாய் ஆப்பை டிசைன் பண்ண மாஸ்டர் மைண்ட் யாருன்னா 21 வயசு நீரஜ் பிஷ்னோய். இவங்க ரெண்டு பேருமே அரஸ்டட். நீரஜ் பிஷ்னோய் காலேஜ் ஸ்டூடெண்ட், செகண்ட் இயர் தான் படிக்கிறான் வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போபாலில். ஸோ இவங்க ரெண்டு பேருமே நல்லா படித்தவங்க அண்ட் டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்ஸ், நல்லா கோடிங் தெரிஞ்சவங்க, சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண தெரிஞ்சவங்க. ரெண்டு பேருமே இந்த சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணவங்க கிட்ஹப்னு சொல்லப்படுற ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்மில் தான் ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிலீஸ் ஆகும்போது இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபேமஸ் ஆகாது, எல்லார் கைக்கும் போகாது. ஸோ இதுக்கு ப்ரொமோஷன் பண்ணணும். அந்த ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு எப்படின்னா ஒரு கேங் சேர்ந்துருக்காங்க. அதுவும் கரெக்டாக சொல்லணும்னா இந்த புல்லி பாய் அப்ளிகேஷன்ஸில் இந்த நிரஜ் பிஷ்னாயை தவிர்த்து 3 பேர் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. அந்த 3 பேருக்குமே வயசு 18-21 வரைக்கும் தான். அந்த 3 பேரில் 1 18 வயசு பொண்ணு. 3 பேரும் சேர்ந்து, இந்த கேங் எல்லாருமே சேர்ந்து இந்த அப்ளிகேஷன்ஸை ட்விட்டரில் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அப்படி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ண நேம் காலிஸ்தான். ஸோ பஞ்சாபில் இருக்கிற சீக்கியர்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்காண்டியும், அதே மாதிரி திசை திருப்புறதுக்காண்டியும், முஸ்லீம்ஸுக்கும் சீக்ஸுக்கும் பிரச்சனையை உருவாக்குறதுக்காண்டி சீக்கியர்களோட காலிஸ்தானி இயக்கம்ங்கிற பேரில் ஃபேக் அக்கௌண்ட்ஸை ட்விட்டரில் கிரியேட் பண்ணி அந்த ஃபேக் அக்கௌண்ட்ஸில் இருந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு அப்ளிகேஷனை. அண்ட் நினச்ச மாதிரியே ட்ரெண்டும் ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி பார்க்கப்படும் அப்படின்னா, சீக்கியர்கள் முஸ்லீம்ஸுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறாங்க அண்ட் காலிஸ்தானி இயக்கங்கள் இன்னும் இந்தியாவுக்குள்ளே ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறதுக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி ரெண்டு ரிலீஜியனுக்கு இடையில கலவரத்தையே உண்டு பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொமோஷனும் நடந்திருக்குது. ஸோ இவ்வளோ பிளான் பண்ணி பண்ண எல்லாருமே நல்லா படித்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் படிச்சுட்டு இருக்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வயசு 18-26 தான். எல்லாருமே கம்ப்ளீட்லி ரேடிக்கலைஸ்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது ரேடிக்கலைஸ்டு அப்படின்னா மதத்தின் பேரில் மத வெறியர்களாக ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறதில்ல என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். நான் வெறும் இந்த சுல்லி டீல்ஸ் அப்ளிகேஷனும் புல்லி பாய் அப்ளிகேஷன்லையும் நடந்த இந்த பிரச்சனையை வச்சு மட்டும் சொல்லலை, மத அரசியலோட விளைவு இங்கே தான் போய் முடியும்னு. இதுக்கு பின்னாடி நிறைய இன்சிடென்ட்ஸ் என்கிட்ட இருக்கு சொல்கிறதுக்கு. என்னென்னா, நீங்கள் ஷாகின்பா ப்ரொடெஸ்ட் ஷூட்டிங் எடுத்து, ஜாமியா ஷூட்டிங் எடுத்துக்கோங்க, விராட் கோலியோட பெண் குழந்தைக்கு ரேப் த்ரெட் கொடுத்ததை எடுத்துக்கோங்க, புல்வாமா அட்டாக்ல ஈடுபட்ட சூசைட் பாம்பரை எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாருமே ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணதுல இருந்து இந்த புல்வாமா டெரர் அட்டாக்ல ஈடுபட்ட சூசைட் பாம்பர்ல இருந்து எல்லாத்தோட வயசும் 18-21 தான் இருக்கு. ஸோ இதனால தான் சொல்றேன், மதத்தின் பேர்ல பண்ற அரசியலோட விளைவு இளைஞர்கள் மேல தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இளைஞர்கள்னு சொல்றதை விட அதுல வந்து ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷன்ல அரஸ்ட் பண்ணப்பட்ட கேங்ல 1 18 வயசு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பொண்ணு. ஸோ எல்லாமே இளைய சமுதாயம் மேலதான் தாக்கம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு மதத்தின் பேர்ல பண்ற அரசியல். ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகிட்டு இருக்க எல்லாருமே 18-21 வயசுக்குள்ள இருக்கவங்கன்னா அவங்க எல்லாருமே மத வெறியர்கள் ஆயிட்டு இருக்காங்க, ஆக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். நான் எந்த ஒரு தனி மதத்தையும் தாக்கி பேசல, மீன்ஸ் நான் வந்து ஏதோ ஒரு தனி மதத்தை மட்டும்தான் சொல்றேன் கூட எடுத்துக்க வேண்டாம். நான் சொல்றது புல்வாமா டெரர் அட்டாக்ல ஈடுபட்ட சூசைட் பாம்பர் ஒரு மதம், அதே மாதிரி ஜாமியா ஷூட்டிங்குள்ள உள்ள புகுந்து சுட்டவனு ஒரு மதம். இவங்க எல்லா இவங்க ரெண்டு பேருமே வேற வேற மதம் தான். எல்லா மதத்திலையுமே ஓபனா சொல்லணும்னா ஹிந்துயிசம்லையும் சரி, இஸ்லாம்லையும் சரி, கிறிஸ்டியானிட்டிலையும் சரி, சீக்லையும் சரி, எல்லா மதத்திலையுமே மதத்தின் பேரால அரசியல் பண்ணி அதிலிருந்து ஆதாயம் தேடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதோட விளைவுகளை வந்து அவங்க சந்திக்கிறதே கிடையாது. அதோட விளைவுகளை யாரு சந்திக்கிறாங்கன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன், இளைய சமுதாயம் தான் அந்த விளைவுகளை எல்லாம் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மெயின் காரணமா நான் எதை வைப்பேன் அப்படின்னா, ஒன்னு ஃபேக் நியூஸ், இன்னொன்னு ஹேட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. அதாவது
பொய்யான தகவல்களை சோசியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் பரப்புறது, அதுக்கடுத்து வெறுப்பு அரசியல் பண்ணுறது, இந்த ரெண்டும் தான் இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் அப்படின்னு கூட சொல்லுவேன். ஏன்னா நம்ம நாட்டோட ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா வேற்றுமையில் ஒற்றுமை, அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த நாட்டுக்குள்ள வந்து ஒரு மதம், ஒரு மொழி, ஒரு இனம் அப்படிங்கிற மாதிரியான கொள்கைகளை புகுத்த நினைச்சா அதோட ரிசல்ட் எங்க போய் முடியும் அப்படின்னா இளைய சமுதாயம் ரேடிகலைஸ் ஆவாங்க, அதாவது மத வெறியர்களாக ஆவாங்க, இன வெறியர்களாக ஆவாங்க, இல்லை மொழி வெறியர்களாக ஆவாங்க. இது எல்லாமே வெறியில தான் போய் முடியும். அண்ட் இது வெறியில மட்டும் போய் முடியாது, இது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்குள்ள அவங்களோட தாட் ப்ராசஸையே மாற்றும், அண்ட் அடுத்த ஜென்ரேஷனுக்குள்ள நிறைய பிரச்சனைகளையும் இது உருவாக்கும். ஸோ இதை பண்றது, இந்த பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா மோஸ்டா பார்த்தா அரசியல் தலைவர்கள் தான். இந்தியாவில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் தான் பெரும்பாலும் மதத்தின் பேரில் அரசியல் பண்ணி அது மூலமாக ஒரு சில ஆதாயத்தை எடுத்துட்டு இருக்கிறாங்க, அண்ட் அது மூலமாக ஒரு சில தாட்ஸையும் அடுத்த இளைய சமுதாயம் மேலே விதைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் நல்லா கவனித்து பார்த்தா இந்த மாதிரி பண்ணுற அரசியல் தலைவர்களோட குழந்தைங்க யாருமே இந்த மாதிரியான பிரச்சனைகளில் ஈடுபடலை. அதாவது நான் சொன்ன சாகின்பா ப்ரொட்டஸ்டுக்குள்ள உள்ளே இறங்கி ஷூட் பண்ண இளைஞனும் சரி, ஜாமியா இதுக்குள்ளே ஷூட் பண்ண இளைஞனும் சரி, விராட் கோலி வந்து டீமில் இருக்கிற முஸ்லீமுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காண்டி அவரோட பெண் குழந்தைக்கு ரேப் த்ரெட் கொடுத்த படித்த இன்ஜினியரும் சரி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் சரி, இவங்க எல்லாருமே ரேடிகலைஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க யாருமே இந்த மாதிரி ரேடிகலைஸ் பண்ணுற, அதாவது இந்த மாதிரி வெறிய தூண்டுற அரசியல்வாதிகளோட குழந்தைங்க கிடையாது. பிகாஸ் இவங்களோட குழந்தைங்க எல்லாருமே வெல் செட்டில்டு, நல்லா படிச்சிருக்காங்க, அண்ட் நல்ல பெரிய நிலையில் அவங்கவுங்க ஒவ்வொரு இடத்துல செட்டில் ஆயாச்சு, இல்லை பெரிய பெரிய காலேஜில் அப்ராடில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. பட் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கலவரத்தில் ஈடுபடுறதெல்லாம் யாருன்னு பார்த்தா காமன் மேன், காமன் மேனோட குழந்தைங்க தான் இந்த மாதிரி ரேடிகலைஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. புள்ளி பாய் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண பையனும் சரி, இந்த சுள்ளி டீல்ஸ் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணவனும் சரி, இந்த மாதிரி கலவரத்துக்குள்ளே போய் சுட்டவனும் சரி, புல்வாமா அட்டாக்ல இருந்த சூசைட் பாம்பரும் சரி, அந்த அட்டாக்ல சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க, அதுக்கு காரணமாக இருந்தவனும் சரி, அவனுக்கும் வயசு 21 கிட்ட தான். ஸோ இவங்க எல்லாருமே மதத்தின் பேரில் ரேடிகலைஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க, அந்தந்த மதத்தில் இருக்கிறவங்க ரேடிகலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படியே போச்சு அப்படின்னா இது எங்கேயும் போய் முடிய போகிறது கிடையாது. சிம்பிளான விஷயம்னா இந்தியா திருப்பியும் ஒரு பெரிய மத கலவரத்தை கூடிய விரைவில் பார்க்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. இதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னா இளைஞர்கள் சரியான பாதையில் போகணும். மதத்தின் பேரில் நடக்கிற அரசியல் எந்த யூஸும் கிடையாது. மிஞ்சி போனால் அது ஒவ்வொரு மதத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கு வேணால் ஹெல்ப் பண்ணுமே தவிர எந்த ஒரு முன்னேற்றத்துக்கும் ஹெல்ப் பண்ணாது. அதனால தான் அரசியலையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கணும், பாலிடிக்ஸையும் ரிலீஜியனையும் தனித்தனியாக பிரித்து வச்சாதான் முன்னேற்றமாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அரசியல் எப்போவுமே முன்னேற்றத்தை வச்சு தான் இருக்கணும். அதாவது அந்த முன்னேற்றம் ஒரு நாட்டோட முன்னேற்றமாக இருக்கலாம், இல்லை அந்த நாட்டோட தனி மனிதனோட முன்னேற்றமாக இருக்கலாம். இதை வச்சு அரசியல் பண்ணாதான் ஒரு நாடு முன்னேறி போகும், அந்த நாட்டில் உள்ள தனி மனிதனும் முன்னேற முடியும். ஆனால் மதத்தின் பேரில் அரசியல் பண்ணால் வெறுப்பை தவிர எதையுமே அதிலிருந்து சம்பாதிக்க முடியாது. ஸோ அதனால தான் மத அரசியலை விட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வச்சு, பொருளாதார அடிப்படையிலையும் ஸோ அப்புறம் என்விரான்மெண்ட்டை அடிப்படையாக வச்சு இந்த மாதிரி பண்ணுற அரசியல் மூலமாக தான் நாட்டோட முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும், எஸ்பெஷலி இளைய சமுதாயம் புரிஞ்சுக்கணும். ஜெய்ஹிந்த். Do subscribe the channel for more updates and இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட மறக்காம வீடியோவையும் ஷேர் பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.